வெல்கம் டு சாந்தி உலகம். இன்றைக்கி வீடியோவில் ரொம்ப சூப்பரான ஒரு கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது செய்கிறதுக்கு கொஞ்சமாக பிஸ்கெட்டும் லட்டும் இருந்தால் போதும். இது கூடவே கொஞ்சமாக க்ரீம் சீஸ் சேர்த்து செய்யும் பொழுது அவ்வளோ டெலிஷியஸாக இருக்கும். நம்ம சேனலில் ஆல்ரெடி க்ரீம் சீஸ் எப்படி செய்யணுங்கிறத நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, என்னோடய சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம போடுற வீடியோ உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க ரெசிபி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரெசிபி செய்யறதுக்கு முதல்ல ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 20 போல் பிஸ்கட்டை 1-2 உடச்சி சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி மேரிகோல்டு பிஸ்கட் தான் எடுத்துக்க போகிறேன். இது கூடவே உங்கள்கிட்ட ஏலக்காய் பொடி தனியாக இல்லை அப்படின்னா ஒரு 4 ஏலக்காவை சேர்த்து நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. நான் ஏலக்காய் பொடி தனியாக தான் சேர்க்க போகிறேன். பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு நல்லா உடச்சிட்டு சேர்த்திங்க அப்படின்னா அது அரைகிறது நல்லா பொடியாகி வரதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் நல்லா நைஸ் பவுடராக ஆக்கிடுங்க. பவுடர் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் எப்படி ரெடியாக இருக்குன்னு. பார்த்தீங்களா, இப்படி தான் இருக்குது. நெக்ஸ்ட் இது கூட ஏலக்காய் பொடி சேர்த்துக்க போகிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். நீங்கள் நெய் தான் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. இதுக்கு பதிலாக நீங்கள் பட்டரை சூடு பண்ணிவிட்டு ஊறிக்கிட்டு சேர்த்துக்கோங்க. ஆனால் சூடாக சேர்க்கக்கூடாது, கொஞ்சம் ரூம் டெம்பரேச்சர் வந்த பிறகு நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் என்ன அளவு எடுத்திருக்கேன் அப்படிங்கிறத மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இது மிக்ஸ் பண்ண பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு தான் இருக்கும். நல்லா ஈரப்பதமாகவும் இருக்கும், ஆனால் உதிரி உதிரியாகவும் இருக்கும். அந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் எடுத்துருக்க பிஸ்கட்டை பொறுத்து இதோட அளவு கூட குறைச்சி வரும், அதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இதை செட் பண்ணிக்கலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு கண்ணாடி பவுல் எடுத்துகிட்டு நான் கொஞ்சமாக பட்டர் கிரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க பிஸ்கட் பொடியெல்லாம் சேர்த்து ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் நார்மலாக சில்வர் பாத்திரத்தை செய்கிறதா இருந்தாலும் கொஞ்சம் பட்டரோ நெய்யோ தடவிட்டு அப்புறமா செட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ நமக்கு ரெசிபி செஞ்ச பிறகு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் பிஸ்கெட் எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை நம்ம ஈவனாக அமுக்கி கொடுக்கணும். அதுக்கு பாட்டம் ப்ளைனாக இருக்கிற மாதிரி ஒரு கிளாஸோ இல்லை டம்ளாரோ எடுத்து நல்லா அமுக்கி கொடுத்துக்கோங்க. இதை அமுக்கி எடுத்துட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு 2 hours கழித்து தான் நம்ம பேக் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும். இது நல்லா செட் ஆகி வந்தால் தான் நமக்கு ரெசிபி நல்லா வரும், இல்லை அப்படின்னா உதிர்ந்து உதிர்ந்து வந்துடும். அதுக்காக தான் நான் இந்த மாதிரி ஒரு டம்ளர் எடுத்துகிட்டு ஒரு பாட்டம் பார்த்திங்கன்னா ப்ளைனாக இருக்குது, நல்லா அமுக்கி கொடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு உங்களுக்கு ப்ரெஷர் கொடுத்து அமுக்கி எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு ப்ரெஷர் கொடுத்து நல்லா அமுக்கி எடுத்துக்கோங்க. நான் செஞ்சுட்டு காமிக்கிறேன். பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு இதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு 2 hours கழித்து நம்ம பேக் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். இது 2 hours இருக்கிற டைமில் நம்ம மற்ற வேலை செஞ்சுக்கலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் எடுத்து வச்சுருக்க க்ரீம் சீஸ் சேர்த்துக்கலாம். க்ரீம் சீஸ் சேர்த்துட்டு இது கூடவே நான் இன்றைக்கி கொஞ்சமாக ஹெவி க்ரீம் சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் ஹெவி க்ரீம் தான் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை, அதுக்கு போல் நீங்கள் விப்பிங் க்ரீம் வச்சுருந்தா கூட சேர்த்துக்கோங்க. எல்லாமே அளவு நல்லா கரெக்டாக தான் வரும். ஹெவி க்ரீம் சேர்க்கும்போது அதோடய டேஸ்ட்டு அதோடய பைண்டிங்கெல்லாம் நல்லா இருந்துச்சு, அதனால நான் சேர்த்துருக்கேன். அதோட என்கிட்ட இருந்ததால் சேர்த்துருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக விப்பிங் க்ரீம் வேணாலும் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இது கூடவே நான் கொஞ்சமாக கண்டன்ஸ் மில்க் சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் கண்டன்ஸ் மில்க் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா பவுடர் பண்ண சுகர் சேர்த்துக்கோங்க. ஆனால் பவுடர் பண்ண சுகர் சேர்க்கும்போது கொஞ்சமாக பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க, அப்போ அது கரெக்டாக வரும். நம்ம கண்டன்ஸ் மில்க் சேர்க்கும்போது ஆல்ரெடி இதில் சேர்த்துருப்பாங்க, அதனால நான் சேர்த்துக்கல. நீங்கள் பவுடர் ஷேக்கர் சேர்க்கும்போது கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இது கூடவே 1 tablespoon அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துட்டிங்க அப்படின்னா நல்ல ஒரு பைண்டிங்காக இருக்கும். நம்ம இதில் வேறு எந்த மாவும் சேர்க்க போகிறதில்ல, நம்ம கார்ன்ஃப்ளவர் மட்டும் 1 tablespoon அளவுக்கு சேர்த்துட்டு நான் இன்றைக்கி ஒரு எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு தான் நல்லா பீட் பண்ணி எடுக்க போகிறேன். நீங்கள் நார்மலாக வயர் விஸ்க் பண்ணுறதா இருந்தாலும் வச்சு பண்ணிக்கோங்க. இதில் செய்யும்போது ஒரு 2 minutes செஞ்சு முடித்தாச்சு. செஞ்சு முடிச்சுட்டு காமிக்கிறது அதோடய கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம இதில் ஹெவி க்ரீம்லாம் சேர்த்துருக்கோம்ல, அதனால் நம்ம நல்லா திக்காக தான் வரும். நான் காமிக்கிறேன் எந்த அளவுக்கு ரெடியாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு. பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் இது கூடவே நான் கொஞ்சமாக சாக்கோ சிப்ஸ் கொஞ்சமாக மாவில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன், அது இது கூட சேர்த்துக்க போகிறேன். ஏன் இதில் மாவில் போட்டு வச்சுருக்கேன் அப்படின்னா, நம்ம டைரெக்டாக சேர்க்கும்போது இது எல்லாமே பாட்டமில் போய் நின்ன மாதிரி இருக்கும். மாவில் இப்படி மாவில் மிக்ஸ் பண்ணி சேர்க்கும் பொழுது நம்ம பேக் பண்ணும்போது ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகி வரும். அதுக்காக தான்
சாக்கோ சிப்ஸ் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ஆல்ரெடி செட் பண்ணி வச்சுருக்கோம்ல பிஸ்கட்டில், இதை ஊற்றி எடுத்துகிட்டு பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சாக்கோ சிப்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக ஆப்ஷனல் தான், உங்கள்கிட்ட இருக்குன்னா சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் ஒரு 3 லெமன் சைஸ் அளவுக்குள்ள லட்டுவை நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக நார்மலாக ஸ்வீட் பூந்தி வச்சுருக்கீங்க அப்படின்னாலும் எடுத்துக்கோங்க, அதுவும் நல்லா செட் ஆகி தான் வரும். 2 hours கழித்து இதை எடுத்துகிட்டு இதில் ஊற்றி எடுத்துக்கலாம். ஊற்றிட்டு இது மேலே நம்ம இந்த எடுத்து வச்சுருக்கோம்ல பொடி பண்ணி வச்சுருக்க லட்டுவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு டேப் பண்ணி கொடுத்தாவோ இல்லை ஒரு ஸ்பூனோ கரண்டி வச்சுட்டு நல்லா இதை உள்ளே அமுக்கி கொடுத்தீங்க அப்படின்னா அது டேஸ்ட் நல்லா இருக்கும். அதுக்காக தான் இந்த அளவு தான் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பிடிக்கும் அப்படின்னாலும் நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க, அது டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். நல்லா அழகாக டேப் பண்ணி கொடுத்துக்கோங்க. இது ரெடி பண்ணிகிட்டு இருக்கும்போது இல்லை அவனையோ இல்லை ஸ்டவ் டாப்பில் பண்ணுறதா இருந்தாலும் எல்லாத்தையும் ப்ரீஹீட் பண்ணிவிட்டு நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி அவனை ஒரு 180 degrees 10 minutes ப்ரீஹீட் பண்ணியிருக்கேன். ப்ரீஹீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு அவனில் வச்சுட்டு நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கலாம். எனக்கு டோட்டலாக ஒரு 40 minutes ஆச்சு. 40 minutes கழித்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு தான் பேக் ஆகி வந்திருக்கும். இது மேலே நல்லா பார்த்திங்களா ப்ரௌன் ஸ்பாட்டில் வந்திருக்கும். இந்த அளவுக்கு நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கணும், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது இப்படியே சர்வ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஆறின பிறகு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சில்லுன்னு சர்வ் பண்ணிங்க அப்படின்னா டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ ஃபெஸ்டிவல் டைம்லாம் வருதில்ல, கண்டிப்பாக நம்ம வீட்டில் லட்டுலாம் செய்வோம். அப்போ இந்த மாதிரி ரெசிபி ட்ரை பண்ணிங்க அப்படின்னா எல்லாருக்கும் பிடிக்கும், அதுவும் கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான் க்ரீம் சீஸ் எப்படி செய்யணுங்கிறதையும் பார்த்துட்டு வீட்லேயே செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம கடையில் வாங்கிறதோட வீட்டில் செஞ்சு சாப்பிடும்பொழுது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.